செயலுக்கு வராத எண்ணங்களும் பதிவுகள் ஆகுமா? செயலுக்கு வராத எண்ணங்களும் பதிவுகள் ஆகுமா? செயலுக்கு வரலையே தவிர உள்ளுக்குள்ள ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதாவது வெயிட் பண்றவனையும் சேர்த்து கண்ணாடியில பிரதிபலித்து கொண்டிருக்கின்ற நண்பாவது. நம்ம தூங்கிட்டு இருக்கோங்க, நம்ம புத்திக்கு ஒண்ணுமே தெரியல, ஆனா புத்தி இருக்கு இல்லைங்க உடம்புல. தூங்குபவனாக அந்த புத்தி இருந்து கொண்டிருக்கின்றது இல்ல, அது இயக்கத்துக்கு ஆட்படவில்லை. தூங்கும்போது செயல்கள் இல்ல, செயல்கள் பண்ணல. அப்படின்னா என்ன? நான்பாவம் இல்ல. நான்பாவம் இல்லைன்னாலும் பிறவியை எடுத்த ஒரு சட உடல் அங்கு உறங்கிக் கொண்டிருக்கின்றதா இல்லையா? சோ செயலுக்கு வராத எண்ணங்களும் பதிவுகளாக நீங்க கைய கால இப்படி எல்லாம் ஆட்டுறது, இது எல்லாம் மூல காரணம் இது புத்தி தானே செயல்படுத்துது. உங்க கை பாடி லாங்குவேஜ பேச வைக்கிறது கூட புத்தி தானங்க, முகபாவத்தை காமிக்க வைக்கிறது கூட புத்தி தானே. சோ அப்படியே ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு நிலை இருக்கின்றதா இல்லையா? செயல்படாத உடல் புத்தியிலேந்து உடல் வரைக்கும், அன்னமய கோஷா வரைக்கும், விஞ்ஞானமய கோஷாலேந்து அன்னமய கோஷா வரைக்கும் நான்கு கோஷங்களும் ஆழ்ந்த உறக்க அறியாமை உடலால் கம்ப்ளீட்டா மறைக்கப்பட்டு, அங்க அறியாமை இருக்கு இல்ல, அது ஒரு உடல் தானே, செயலுக்கு வரலையே. ஆனா தூக்கம் கூட பதிவு, செயலுக்கு வராத எண்ணங்கள் மாத்திரம் இல்ல, தூக்கமே பதிவு. நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்துக்கணும் இல்ல, அது கூட பதிவு. ஏன்னா தூக்கம் கூட ஆன்ம பொருளுக்கு அன்னிமா இல்ல. தூங்குபவர்கள் உடல் தாங்க, அந்த உடம்புல கூட செல் இயக்கம் இருக்குங்க. தூங்கும்போது ஒரு ராத்திரி போகுதுங்க, அப்ப கூட வந்து பிரபஞ்சம் பூரா இருட்டில் ஆட்பட்டிருந்தாலும் அங்க அணுக்கள் எல்லாம் புதுசா உற்பத்தி ஆகின்றது, மாலிக்யூல்ஸ் எல்லாம் புதுசா உற்பத்தி ஆகின்றது, என்னென்னவோ விஷயங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. மனம் இருந்து கொண்டு இருக்கின்றது, ஆனால் செயல்படவில்லை, அவ்வளவுதான். மனம் இருக்கின்றது, ஆனா இங்க மனோ நாசம் ரொம்ப முக்கியம், அத மனிதன் மாத்திரம்தான் உணர முடியும். தூக்கம் கூட வந்து செயல்படாத நிலை தான், அது கூட பதிவு. பதிவுனாலதான் நல்ல தூக்கம் வருது. அன்றைய நாள் வந்து உங்களுடைய நனவு நிலையை நீங்க மாடரேட்டா, நான்பாவம் வீரியம் எடுக்காமல், வேகம் இல்லாமல், உணர்ச்சிகளில் பற்று இல்லாமல் நீங்க மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களானால் அன்றைய தூக்கம் நல்லா இருக்கு, அன்றைய தூக்கம் நன்றாக செல்கின்றது இல்லையா? அதே போலதான் இதுவும், தூக்கமும் பதிவு. அப்புறம் தனிமையில் இருக்கும்போது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் மனம், கூட்டத்துக்கு போகும்போது அமைதி இல்லாம இருக்கு. தனிமை, கூட்டம், இது எல்லாமே பிசிக்கல். இந்த பிசிக்கல் எல்லாம் கூட ஃபுல்லா ஆல்ரெடி வந்து பழைய பதிவு, கண்ணாடியில் பிரதிபலிக்கப்படும். நீங்க கூட்டத்தோட இன்னைக்கு வந்து 100 பேரோட இருக்கணுமா, 1000 பேரோட இருக்கணுமா, இல்லாட்டி உங்க உடல் மாத்திரம் தனிமையா இருக்கணுமா? நீங்க உடலை ஒட்டி வெட்டி சொல்றீங்க, உங்க உடல் தனிமைக்கு ஆட்படுவதும், உங்க உடல் கூட்டத்துல இருப்பதும் உங்க புத்தியினுடைய கொள்ளளவுக்கு ஏற்றாற் போல் தானே அந்த தனிமையையும் இதையும் வந்து உங்களுடைய அறிவானது எதிர்கொள்கிறது. சோ தனிமை, பெரிய கூட்டத்துக்கு நடுவுல நனவு நிலை வாழ்க்கைக்கு போவது எல்லாம் என்ன சொல்றீங்க, மனம் கூட்டத்துமே அமைதி இல்லாம இருக்கிறது. கிரௌடு வந்து வெளியில இல்லை, ஒரு உணர்ந்தவர்கள், உணர்ந்தவர்கள் நல்ல மார்க்கெட் பிளேஸ்ல, நல்ல கூட்டத்துல, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல உள்ளுக்குள்ள ஒரு ஆளை கூட தானே ஒரு ஆளா இல்லாமல் வெறுமே நடந்துட்டு இருப்பார். எத்தனையோ தடவை நானே வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல வேலை நிமித்தமாக அவங்க எல்லாம் உள்ள போய் வாங்கிட்டு வருவாங்க, நான் மாட்டுக்கு நடந்துட்டு இருக்கேன், குவாய்டா நடந்துட்டு. நான் வேலை பார்த்த இடமே பாரிஸ் கார்னர், பாரிஸ் கார்னர்ல அந்த குரலகத்துக்கிட்ட செம கூட்டம் இருக்கும், 80s-ல் 70s-ல்லாம் ஒரே ஜனத்திரள். அங்க என்ன வெயிட் பண்ண சொல்லிடுவார் ஃப்ரெண்டு யாராவது நண்பர்கள், வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, கூட்டம் எங்க தெரியும், கூட்டம் எங்க தெரியும். இதற்குத்தான் நான் அடிக்கடி அந்த இதை சொல்லுவேன், எக்ஸாம்பிள் சொல்லுவேன். என்னது, மொழி படத்துல ஒரு சீன் வரும், அவர் வந்து இந்த காது கேளாதவர் போல ஒரு நாள் வாழ்ந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு காதெல்லாம் பஞ்சு போட்டு அடைச்சிக்கிட்டு, எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு, சத்தமே கேட்காம பண்ணிக்கிட்டு டைட்டா டிராபிக்ல இறங்கி நடந்து வருவார். அப்ப பின்னாடி ஒரு பெரிய வாட்டர் டேங்கர் வரும், அவன் திட்டிட்டு போவான், ஏ சாவுகிராகி ஓரமா போ அப்படின்ட்டு. அதே போல இங்க ஒண்ணுமே தெரியாது, 5 புலன்கள் ஆக்டிவா இருக்கும். பகவானுக்கு இப்படிதான் இருந்திருக்கும், பகவானுக்கு எப்பவுமே இப்படி இருந்திருக்கும். இப்போ உங்களை, உங்கள் காட்சிகளை அலோவ் பண்ணுவது, அலோவ் பண்ணாமல் இருப்பது நான் அடைந்த பக்குவத்தை பொறுத்து இருக்கிறதா இல்லையா? உள்ளுக்குள்ள நான் வந்து எப்படி சுவிச் ஆஃப் பண்ணி வச்சு இருக்கின்றதை பொறுத்து இருக்கா இல்லையா? நான் எவ்வளவுக்கு எவ்வளோ புலன்கள் வெளிச்செல்லாமல், இது வந்து நான் வேணும்ட்டு இதை பண்ணணும்னு இல்லை, நான் கவனிச்சாலே எல்லாம் கண்ட்ரோல் வந்துடுது. அதுதான் ரமண மகரிஷியுடைய பாணி. உட்காந்துக்கிட்டு கண்ணை எப்படி அடக்கிறதுன்னு ஒரு ட்ரைனிங், காதை எப்படி அடக்கிறது, இதெல்லாம் பண்ணவே வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டவே கூட்டம், ஜனத்திரள், தனிமை,
யாருக்கு? உடம்பா நீங்க? அந்த உடம்பு நீங்களா? மற்றவர்கள்லாம் அந்த உடம்புகளா? நூற்றுக்கணக்கான உடம்புகளா கூட்டம்? சோ புத்தியை நல்லா பாருங்க, மனத்தை நல்லா பாருங்க. யாருடைய எண்ணங்கள், யார் வந்து அதை கூட்டம்னு ஒரு வார்த்தையை ஒரு பெரிய பெரும் திரளை வந்து கூட்டம் சொல்லியிருக்காங்க. யார் வந்து இது வந்து நான் தனிமையாக இருக்கின்றேன்னு சொல்றாங்க. கூட்டம் இல்லாத இடத்தை, கூட்டம் உள்ள இருக்கா வெளியில இருக்கா, எல்லாமுமே நீங்க உள்ள பார்க்கணும். உள்ள பாத்தீங்கன்னா உள்ள ஒத்தர் கூட இல்லை, அடிப்படையில நீங்களே இல்லை செல்வி அவர்களே. அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்களே இல்லைங்க. உங்க எண்ணத்துக்குள்ள இவ்வளவு கூட்டமா இவ்வளவு பேர் இருக்காங்களேன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுங்க. அவ்வளவு பேரையும் நீங்க பாக்குற மாதிரியும், நீங்க ஒருவர் மாதிரியும், நூறு பேரை பாக்குற மாதிரியும் பாக்குற அந்த பார்வையை நீங்கள் சரியாக அந்த உடல் பார்வையை நீங்களாக நினைத்து கொண்டு விட்டீர்கள். அதன் மூலமாக டேட்டாவாக உள்ளே வரும் எண்ணத்தை இன்னும் இவ்வளவு கூட்டமா இருக்குங்க அப்படின்னு அந்த கூட்டம்ன்ற வார்த்தையை உங்க மனத்தை என்னமோ கூட்டம் வந்து நெருக்கிற மாதிரி பார்த்துட்டீங்க. கூட்டம்ன்ற வார்த்தையும் தனிமைன்ற வார்த்தையும் ஒருவரும் இல்லைன்ற வார்த்தையும் எல்லாமுமே சத்தங்கள். மனம்ன்றதே ஒரு பொய் வஸ்து, அதற்குள் எண்ணத்திற்குள் பார்ப்பவனே இல்லை. உணர்ச்சி மயமாக உங்கள் உடலுக்குள் நீங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பவர் போல, நூற்றுக்கணக்கான மக்கள் எதிரில் அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் போல நினைப்பது எல்லாம் நீங்கள் செய்து கொள்வது. அதான் சொல்றாங்க, தனிமையில் இருக்கும் போது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் மனம், கூட்டத்துக்கு போகும்போது அமைதி இல்லாமல் இருக்கு. அப்படி இப்படி வந்து கூட்டத்திலேருந்து பிரிச்சு தனிமையை கொண்டு வர தனிமை என்ன தனிமை? உடல் தனிமை தானே. உடலுக்குள்ள தனிமைக்கு ஆட்படுவது மனமா? மனமே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிக்கிட்டே உட்காந்துகிட்டு இருக்குல்ல, கூட்டம் தனிமைன்னு சொல்லிட்டு உடம்பை வச்சுக்கிட்டு. உடம்பை வச்சுக்கிட்டு பண்ற சாதகமே இல்லை. உள்கடன்னா என்ன அர்த்தம்? எண்ணங்களால் உலகத்தை சிருஷ்டித்து கொண்டே இருக்கின்ற அந்த உலகமும் உனக்குள் வர எண்ணங்களும் உன்னுடைய நான்பாவத்தினுடைய கற்பனை. அதனுடைய நான்பாவத்தினுடைய திரையில் பல நான்பாவங்கள் எண்ணவட்டங்களாக உணர்ச்சிகளாக வந்து போய்கொண்டிருக்கின்றது அவ்வளவே. அதனால வந்து தனிமை, கூட்டம், அமைதி, கூட்டம் வந்து அமைதி இல்லை, நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், தனிமையில் நான் கூட பேசவில்லை. தனிமைக்கு ஆட்பட்ட அந்த உடல் நீங்களா? அந்த உடல் அளவு தானா நீங்க? அந்த உடல் தானா நீங்க? அது தூக்கத்தில் இல்லாமையே போயிடுது, அப்ப என்ன தனிமை? அது இல்லவே இல்லையா? அப்படின்னா நீங்க கூட்டமும் இல்ல தனிமையும் இல்லையாங்க. சோ உடலை ஒட்டி வெட்டி பார்த்தீர்களானால் குழம்பி போய்விடுவீர்கள். அப்புறம் என்ன சொல்றீங்க? தெளிவா அமைதி இல்லாம இருக்கு, தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு. இது தனிமையில் இருக்கும்போது உடனே குழப்பங்கள், சந்தேகங்கள், பயங்கள் அதிகமாகுது ஐயா. மறுபடியும் சகஜ நிலைக்கு வர்றது டைம் எடுக்குது ஐயா. எல்லாமும் எல்லாமுமே உள்ளேங்க, எல்லாமுமே உள்ள 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 அவ்வளவே உள்ள. ஒரு எண்ணம் தான் வந்து கூட்டம்ன்ற வார்த்தையும் சொல்லுது. கூட்டத்தை உணர வைப்பது எண்ண ஓட்டங்கள், அப்புறம் உணர்ச்சி ஓட்டங்கள். செல்வி இருக்காங்களா இங்க? சதீஷ் இருக்காரா? அனுராதா கண்ணன் இருக்காங்களா? இப்ப அவங்களுடைய கேள்வி போயிடும். அப்புறம் என்ன சொல்றாங்க? உடனே குழப்பங்கள், சந்தேகங்கள், பயங்கள் அதிகமாக இருக்குது. உள்ள பண்ணீங்கன்னா மௌனம்தான் மிஞ்சும். உள்ள உங்களை ஃபர்ஸ்ட் பாருங்க. பாக்குற கூட்டத்தை பாக்குற செல்வியையும் தனிமைக்கு ஆட்படுற செல்வியுமாக இருக்கிற உங்களுடைய நான்பாவத்தை யாருக்குப்பா கூட்டம், யாருக்குப்பா இந்த உடல் தனிமை, யாருக்குப்பா உடல்னு பாத்தீங்கன்னா உடலே உங்க உடலே நீங்க ஃபீல் பண்ண முடியாது. கண்ணை மூடி பாத்தீங்கன்னா உடலே ஃபீல் பண்ண முடியாது. இதை கண்ணை திறந்துட்டு பண்ற லெவலுக்கு போறது பேர் தான் ஞானம். கண்ணை திறந்துக்கிட்டே உடல் இல்லாமல் நேர உள்ளுக்குள்ளே எண்ணங்கள் இல்லாமல் என்ன வேலைக்கு போறோமோ அந்த வேலைக்கு போயிட்டு வரும். கூட்டத்திலையும் போய் சுத்திட்டு வரும். நான் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல போய் நின்றுட்டு இருக்கேன், பாரிஸ் கார்னர்ல நின்றுட்டு இருக்கேன்னா ஆள் இல்லாம இருக்கேன். என்ன உள்ள ஒரு நானும் இல்லை, எனக்குள்ளேயே நான் இல்லைன்னா உலகத்துக்குள்ள எவனும் இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கேன். நான் தூங்காமல் தூங்கிக்கிட்டே வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன். அகங்காரம் அச்சம் தனை அடக்கி அறிவோடு தூங்காமல் தூங்குவது எக்காலம். அறிவோடு நம்மளுடைய சுரூபம் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற பேரறிவு, அதுல தான் நான் இருந்திருக்கேன். பகல் பொழுதுலயே எல்லா நனவு நிலையிலையும் ஒவ்வொரு சூரியோதயத்திலிருந்து ஒவ்வொரு சூரியஸ்தமனம் வரைக்கும் இருந்திருக்கேன். அதனாலதான் முதல் கேள்விக்கும் சரி இவங்க கேள்விக்கும் சரி சகஜமா பண்ணிக்கலாம், ஒரு நம்பிக்கை தான் வேணும். சசங்கத்தை தொடர்ந்து கேளுங்க, நல்லா ஆட்படுங்க, குழப்பங்கள் சந்தேகங்கள்லாம் போயிடும். நல்ல நம்பிக்கையோட உள்ள திரும்பி கூட்டம்ன்ற வார்த்தையையும் நிஜமாவே கூட்டத்தை பார்த்துருந்தா கூட இந்த கண்கள் மூலமாக பார்த்து கொண்டு இருப்பது மனமா, உணர்ச்சியா, நான்பாவமான்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு பேர் சேர்ந்ததுனால தான் அது வந்தது.
ஃபர்ஸ்ட் நானே இருக்கேன், நான் யார் பார்த்து கொண்டு இருப்பதுன்னு செல்வியை ஒரு செகண்ட் உள்ள அப்படி பார்த்தீங்கன்னா கூட அந்த கூட்டத்துக்கு முன்னாடி செல்வின்ற ஒரு தனிமையே இருக்காது. தனியாக எல்லாவரையும் எல்லோரையும் பார்த்து கொண்டிருப்பவரே இருக்க மாட்டார். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். அதனால அப்போ பயம் இருக்காது, குழப்பம் இருக்காது, எதுவும் இருக்காது, அமைதி இருக்கும். அமைதிக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, அது ஆன்ம பொருள், அதுதான் அடிப்படை பொருள். அது என்றைக்குமே உற்பத்தி பண்ணப்பட்டதில்லை, அது இருந்துகிட்டே இருக்கு. நம்ம தான் இங்க போய் மாட்டிக்கிறோம், உடம்பு வழியே மாட்டிக்கிட்டதுதான். நீங்க வந்து கேள்வியினுடைய முழுசும் வந்து உடம்பாக இருக்கிறது தெரியுது. மறுபடியும் சகஜ நிலைக்கு திருப்பி, சகஜ நிலை எப்படி வரும்? ஏன்னா அடிப்படையே உங்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு? செல்வி என்பவர்கள் அந்த உடல், பௌதீக உடல், எண்ணங்கள் கூட சூக்கும உடல், உணர்ச்சிகள் சூக்கும உடல், நான் பாவம் ஒரு சட உடல். அதுக்குன்னு வடிவம் இல்லை. உணர்ச்சி எண்ணத்தையும் பிடிச்சிக்கிறது, பிளஸ் உங்க உடம்ப வச்சுக்கிட்டு டேட்டா ஆபரேட்டிங் கம்ப்யூட்டர் மாதிரி உள்ள ஹார்ட் டிஸ்க் மாதிரி கொடா கொடா கொடான்னு கொடை, அவ்வளவுதான்.